ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னிடம் பிரார்த்தனை செய். நீ பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்மேல் அதீத அக்கறையுடன் தான் நான் இருக்கிறேன் என்பதை மட்டுமாவது நம்பு, மனதார நம்பு. பிறகு பார் உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை, நம்பவே முடியாத ஆச்சரியங்களை. ஆம் தங்கமே, தன்னை நம்பி வரும் தன் பிள்ளைகளின் வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அள்ளி தருபவன்தான் இந்த சிவன். ஆனால் உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ வேண்டுமானால் நீ என்னை முழுதாக நம்ப வேண்டும், என் உபதேசங்களை செலிக்காமல் கேட்க வேண்டும். எனது அற்புதங்களையும் அதிசயங்களையும் எவனொருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறானோ, எவனொருவன் உபதேசித்து கொண்டிருக்கிறானோ, எவனொருவனின் கதைகளை ஆர்வமாக கேட்கிறானோ, அவரவர் வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் அற்புதங்கள் ஏராளமாக நிகழும். என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உன் உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். சில சமயம் கிடைக்க தாமதம் ஆகலாம், ஆனால் ஒரு பொழுதும் தப்பாது. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை தொடங்கு. உன் பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்கிறேன். பக்தன் ஒருவன் மனதிற்குள்ளேயே எனது நாமத்தை எந்த நேரமும் ஜபித்தான். அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளினால் தலையினால் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன். இதற்கு மூல காரணமாக இருந்தது அவனது நம்பிக்கை, அவனது பொறுமை, என்னிடத்தில் மாறாத திடமான பக்தி, அப்பா கைவிட மாட்டாரென்ற ஆழமான நம்பிக்கை, என்னையே சரணடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த சிவன் கைவிடவே மாட்டான். அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய். ஆம் தங்கமே, எந்தவித சந்தேகத்திற்கும் இடமளிக்காமல், எந்தவித அவநம்பிக்கையும் கொள்ளாமல், எதையும் யோசிக்காமல் இந்த சிவனை கண்மூடித்தனமாக நம்பினால், என் பாதங்களில் சரணாகதி அடைந்துவிட்டால், நான் உன்னோடு இருப்பதை நீ ஒவ்வொரு நொடியும் உணர்வாய். உன் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்விலுமே என் ஆசீர்வாதம் இருப்பதை புரிந்து கொள்வாய். ஏனென்றால் வாடி வருவோருக்கு வலிமையை தந்து, படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து, ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து, பெரும் புகழ் தேடித்தந்து வாழ வைப்பவன் நான். ஒரு முறையே நாமத்தை சொல்லி அழைத்து விட்டாலே ஓர் ஆயிரம் தலைமுறைக்கும் காப்பவன் நான். நீ ஓர் ஆயிரம் முறை என் பெயரை உச்சரித்த பின்னும் உனக்கானதை உன்னிடம் சேர்க்காமல் சென்று விடுவேனா? நடக்கும் தங்கமே, இந்த நிமிடம் இந்த நொடி என்ன என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவை அத்தனையும் நிதர்சனமாய் நடக்கும். நீயே நம்ப முடியாத அளவிற்கு உன் வாழ்வில் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழத்தான் போகிறது. அதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய். என் வார்த்தைகளை நம்பி நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.